good morning டி சுஸ்கா வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்கி பேபியோட மார்னிங்ல நார்மலா ஸ்லீப்பிங் ரொட்டீன், இந்த ஒன் டே ஃபுல்லா அவ எப்படி எல்லாம் தூங்குறா, எந்தெந்த டைம் தூங்குறா அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து டெய்லியும் நடக்காது, நாளைக்கு நடக்காம போகலாம், நாளைக்கு கழிச்சு எது வேணா நடக்கலாம், அவங்க இஷ்டத்துக்கு இருக்கும். இன்னைக்கு எப்படி ஸ்லீப் பண்றாங்க, ரேண்டமா எந்தெந்த டைமிங்ல அவங்க வேக்கப் ஆவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் காமிக்க போறோம். ஆல்ரெடி லக்கி பேபியோட நைட் ரொட்டீன் போட்டோம், அதுக்கு மிகுந்த வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த வெறும் லக்கி பேபியோட விஷயங்கள் மட்டும் வரும். அண்ட் யா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நம்ம எக்கச்சக்கமா நபர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப இருக்க நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ இருக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் யா, நிறைய பேர் நிஜமாவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணப்ப பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு பவர் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சம வீடியோக்குள்ள என்னாலும் பரவாயில்ல, உலக போரே நடந்தாலும் பரவாயில்ல, 8:30 கரெக்டா எழுந்துப்பாங்க. அது என்ன ஒரு ஹாபிட்னா, நாங்க முன்னாடியே ஸ்டார்டிங்லயே வந்து டே அண்ட் நைட் பேபிக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி கரெக்டாக மார்னிங் 9:00 8:00 பேபிக்கு நல்ல வெளிச்சம் போட்டு விட்டுருவோம். நான் ஆல்ரெடி நீங்கள் ரொட்டீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பழக்கி பழக்கி அவங்களே ஆட்டோமேட்டிக்காக 8:30 எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் டெய்லி நோட் பண்ணுறோம், ஷார்ப் 8:30 லக்கி பேபி முழிச்சுப்பாங்க. ஸோ அப்படிதான் இப்போ முழிச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லக்கி பேபி எழுந்தோடனே என்ன பண்ணுவோம்னா, இந்த பெட்லேருந்து எடுத்து கீழே வச்சு டயப்பர் மாற்றுவோம். அதை வந்து பெருமைக்குரிய மதிப்பிற்குரிய பெரும் முதல்வராக இருக்கிற அவங்க டேடி தான் பண்ணுவார். Good morning, the chicken. Good morning, the mutton. Good morning, the chuska. சும்மா சிக்கன் மட்டன் குழந்தைங்க குட் மார்னிங் சொல்றேன். வணக்கம் டி மாப்ளே. சின்ன குட்டானி, பட்டு பட்டானி. வெளிய வெயில் பாக்க வரீங்களா? வெளிய வெயில் பாக்க வரீங்களா பாப்பா? வெளிச்சம் பாக்குறீங்களா? வெளிச்சம் பாக்குறீங்களா? மக்களே, இது வந்து லக்கி பேபிக்கு விட்டமின் கிடைக்கிற டைம். விட்டமின் கிடைச்சதும் நம்மள மாதிரி பொலிவா இருப்பாங்க. டாக்டர் சொன்னாங்கப்பா. சரி ஓகே, நாம இப்ப உள்ள போய் லக்கி பேபி படுக்க வச்சிடலாம். மக்களே, டைம் பாத்தீங்கன்னா 10:00 ஆகுது. லக்கி பேபி லைட்டா நாப் எடுக்க ஆக்சுவலி போயிருக்காங்க. இத்தோட அவங்க ஒரு 10:20 10:30 அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சின்ன ஸ்லீப்பா தான் இருக்கும், எழுந்துப்பாங்க. அந்த கேப்ல நாங்க போய் குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிடும். ஏன்னா லக்கி பேபி எழுந்தோடனே அவங்கள குளிச்சு ரெடி பண்ணணும் அப்படிங்கறதுனால லக்கி பேபி வந்து இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணுவோம்னா, பாயில போட்டு கீழே போட்டு பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்பதான் கை கால்லாம் ஆட்டி ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. சோ லக்கி பேபி எழுந்துக்கிறதுக்குள்ள உங்ககிட்ட ஒரு விஷயம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா, உங்க வீட்டுக்கே அவங்க சென்ட் பண்றாங்க.
டிஸ்ட்ரிபியூட்டர் அதுக்கு மேல கொஞ்சம் மார்ஜின் வச்சு ரீட்டைலருக்கு சேல் பண்ணுவாங்க, ரீட்டைலர்ஸ் அதுக்கு மேல கொஞ்சம் மார்ஜின் வச்சு கஸ்டமருக்கு சேல் பண்ணுவாங்க. சோ 2-3 times நீங்க வந்து எக்ஸ்ட்ராவான அமௌண்ட் கொடுத்து அந்த மேட்ரஸ் வாங்க வேண்டியதா இருக்கும். ஃப்ளோ மேட்ரஸ் அந்த பிசினஸே கிடையாது. ட்ரெடிஷனல் பிராண்ட்ஸ் லைக் ஸ்லீப் வெல், சோ இந்த மாதிரியான இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 30-40,000 ஆகும் கிங் சைஸ் பெட் லைக் இந்த மேட்ரஸ் நீங்க வாங்குறதுக்கு. பட் நம்மளுடைய ஃப்ளோ மேட்ரஸ்ல 30-15,000 குள்ளவே இருக்கு. ஃப்ளோ மேட்ரஸ்ல வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க பெட்டுக்கு. சோ 10 years ஆஃப் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாம 100 night ரிட்டர்ன் பாலிசியும் ப்ரொவைட் பண்றாங்க. எனக்கு பிடிக்கலையே செட் ஆகலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்காம உங்க அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதுல ப்ராப்பரேட்டிவ் ரெஸ்பான்சிவ் ஃபோம் இருக்கு, சோ அது நம்மளோட ஸ்பைனுக்கு நல்ல சப்போர்ட்டா கொடுக்குது. இந்த பெட்டுக்கு மேல இருக்க இந்த கவர் பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல்லால இன்ஃபியூஸ் பண்ணப்பட்டது. அது நம்மளுடைய முகத்தையும் நம்மளோட உடலையும் எப்பவுமே ஹைட்ரேட்டட் ஆகவும் நம்மள யூத்ஃபுல்லாவும் வச்சுக்க உதவுது. இந்த கவர் பாத்தீங்கன்னா ரிமூவபிள் தான், சோ நீங்க ஏதாவது கொட்டிட்டீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணி திருப்பி நீங்க இதுல போட்டுக்கலாம். பெட்ல ஒரு சைடு நீங்க கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் வச்சு இன்னொரு சைடு ஜம்ப் பண்ணீங்கன்னா அந்த சைடு இருக்க அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் கீழே விழாது மக்களே. இன்னொரு சைடு யாராவது இப்ப திரும்புறாங்க அப்படி அப்படின்னு குதிக்கிறாங்க அப்படின்னா இந்த சைடு படுத்துட்டு இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் உண்டாக்காது. ஆக்சுவலி இந்த பெட் வரும்போது ரொம்ப பிளாட்டான பெட்டா வந்துச்சு, நாங்க எப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். பட் உள்ள வந்து வேக்யூம் பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க, ஹைஜீனுக்காகவும் கொஞ்சம் ஈஸியான டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ நம்ம ஓபன் பண்ண உடனே அந்த பிளாட் மேட்ரஸ் சூப்பரா ஏர் ஃபில் ஆகி நல்லா புஷ் புஷ்னு வந்துச்சு மக்களே. லைட் எல்லாம் தூக்க முடியும் மக்களே லாக்கி பேபி ஸ்லீப் பண்ணிட்டாங்க. அல்லு நம்ம வீட்டுக்காக நிறைய உழைக்கிறான் மக்களை, எக்கச்சக்கமா உழைக்கிறான். அதனால அவனுக்கு நான் காஃபி சமைச்சிருக்க நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். அம்மா இந்த காஃபி மக்களே பாசம் அன்பு லவ் எல்லாம் கலந்து காஃபி போட்டு குடிச்சா குடுத்தா குடிக்க குடிக்க மாட்டான் மக்களே. ஒரு துப்பு இல்ல நாய எழுந்துக்கலாம். செல்வி அம்மாவே சமைச்சு எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க. அதனால நமக்கு வந்து சமைக்கிற நல்ல சமையல் நான் சமைப்பேன், சமையல் நான் சமைப்பேன். இப்பதான் உடம்பு பச்சை உடம்பு மக்களே. நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா அது மில்க் கருவாடு எக் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் கேக்குறீங்க மக்களே நான் என்ன சாப்பிட்டு இவ்வளவு அழகா போறது, கண்டிப்பா உங்களுக்கு போடுற மக்களே என்னென்ன சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கீழே நாவு கூறக்கூடாதுப்பா, கீழையா நார்மல் டெலிவரி கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் கீழே உட்காரணும். அதுக்கப்புறம் கீழே உட்கார கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கீழே உட்காரணும், கோல்ட் ஆயிடும் மக்களே. பேபிக்கு தான் அது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப கீழே உட்காரவா சொல்லுவாரு மக்களே. லக்கி பேபி எழுந்துட்டாங்க, சலங்கையை ஆட்டி ஆட்டி கிரை பண்றாங்க. அதாவது ஓரமா இன்னும் பார்க்கணும்,
அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஓ கிளாக் இல்ல ஃபோர் ஓ கிளாக் முழிப்பாங்க. அந்த முழிப்பு தான் அவங்களுக்கு பிளே டைம் ஸ்டார்ட் ஆகும். சோ கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா எல்லாரையும் அப்படியே பாத்துட்டே இருப்பாங்க. ஏய் குழந்தை குடு, குழந்தை குடு, ஏய் அமைதியா இரு குட்டி. குழந்தை கையில ஏன் நீ பேபி வச்சிருக்கமா? கையில குழந்தை வச்சிருந்தா பாட்டு பாடி பயமுத்தி நீ. கையில நீ வைக்காத, சூடு சொர்ணைய கீழ லக்கி வச்சு கையில தூக்குற கீழ வை. என் கிட்ட கூட இல்ல கீழ, இதை ரெண்டுத்துல ஒரு ஆப்ஷன் தான். அதுக்கு நான் கீழே வச்சிருவேன் உங்களுக்கு. லக்கி, வாட் இஸ் திஸ்? லக்கி பிடிச்சிருக்கா அந்த பொம்மை? பிடிச்சிருக்கா பாப்பாக்கு? லக்கி, வாட் இஸ் திஸ்? லக்கி குட்டன், இதுல இருந்து என்ன தெரியுது? லக்கிக்கு பாசம் யார் மேல இருக்கு? லக்கி பட்டானி, லக்கி பட்டான் பட்டு பேசுறா. அம்மா, நம்ம அம்மா தான்டா போனா போதுரா. பத்து மாசம் உன்னை நான் ஸ்டமக்ல வச்சிருந்தேன், உனக்கு வேணும்ன்ற ஊட்ட சத்து உணவுலாம் நான் சாப்பிட்டேன். எனக்கு பிடிக்காதுனாலும் பிரியாணி குஸ்காவ நான் சாப்பிட்டேன். உனக்காக நான் பரோட்டா சாப்பிட்டேன், எவ்வளவு சாப்பிட்டேன். இப்ப நீ உங்க அப்பா பின்னாடி நீ போறனா என்னது? மக்கள் நம்ம இங்க பேசுறோமே, மதிக்கிறாங்களா? ரெண்டு பேரும் அவங்க மட்டும் உங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு நம்ம எழுந்து போலாம்? இருக்க வேணாம், நான் போய் தூங்குறேன், நீங்க விளையாடுங்க. என்ன கால இருந்து என்ன தூங்க விட மாட்டீங்க? லக்கி, உனக்காக இந்த இந்த இடத்த பெருக்குனது யாருன்னு கேளு. எல்லா வேலையும் நான் பண்றேன் மக்களே. ஆனா இவங்க விளையாடும் போது நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க. நம்ம இப்படி ஓரமா உட்காந்து இருக்கணும். தூக்குனா லக்கி கிரை. இப்ப எல்லாம் பேசினாலே கிரை. முன்னாடியாவது பாட்னா தான் கிரை, இப்ப பேசினாலே கிரை. லக்கி பேபி ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தான் மக்கள். என்ன பார்த்தா இப்ப லக்கி பேபி ஸ்மைல் எல்லாம் பண்றாங்க. ஆனா இப்ப உண்மையே பாத்துட்டு இருக்க. என்ன பார்த்தா கிரை பண்ற மாதிரி நீ தான் நடக்க வச்சிருக்க. நீ ஒழுங்கா ஒழுங்கா தூக்கலாம இருந்த, அதனால நான் தூக்கிட்டு இருந்தேன். அதனால அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? மக்களே தூக்க தெரியும், எனக்கு தூக்க தெரியல. அப்ப நீ எடுத்து வச்சுட்டு அவ வந்து என்கிட்டதான் வந்து நல்லா க்ளோஸ் ஆனா, அதனால நான் வந்து நல்லா பாத்துக்கிறேன். அப்படியே ஸ்லீப் ஆயிட்டாங்க. இப்ப போய் நாங்க திருப்பி திருப்பி தொட்டில போட்டு, தொட்டில போனால எங்க தூங்கவே இல்ல. ஆட்டி 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 நாங்க தூங்க வச்சிட்டோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 5:45 ஆகுது. இதோட மேபி ஒரு 6 o'clock கொஞ்சம் நோண்டி வைக்கிறேன். ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கோங்க லக்கி பேபி. ஒரே ஒரு பொட்டு மட்டும் குட் கேர்ள், குட் மா. இதுக்கு மேலதான் மக்கள் நம்ம லக்கி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 7 o'clock மேல லக்கி பேபி நம்ம தூங்கவே விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இறுதி போராட்டங்கள் தான். முழிச்சுட்டே இருக்க வச்சுக்கணும். ஏன்னா ஒரு வேளை இதுக்கு மேல தூங்கிட்டாங்கன்னா 9 o'clock எழுந்து நம்மள ஜிங்காலே ஜிங்காலே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க விளையாடலாம். அடியாலகா சிரிச்ச லக்கியே, இப்பதான் பாடாத உங்க அப்பா ஒரு டிக்கியே, உங்க அம்மா தான் இந்த உலகத்துல பேரழகியே. அம்மா கிட்ட விடுன்னு அந்த குழந்தை கேக்குதே, உனக்கு கேக்குறியா காதுல? அந்த கதற அம்மா கிட்ட வந்து காப்பாத்துன்னு சொல்லு. கதறலே அதுதான் விளையாடுவோம்.
முக்கியமா இப்ப தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 9:30 தூங்கிட்டாங்கன்னா காலைல தான் எழுந்துப்பாங்க அப்படின்னு இல்ல மக்களே. திருப்பி 1:30 எழுந்து ஒரு 2:00 to 2:30 வரைக்கும் விளையாடுவாங்க. அதுக்குள்ள நாங்க கொஞ்சம் தூங்கி எழுந்துப்போம். சோ அதனால இப்ப நல்லா லக்கி ராப் பண்ணி திருப்பியும் நம்ம ஸ்லீப் பண்ணி லைட் ஆஃப் பண்ண போறோம். ஃபைனலா லக்கி பேபி ஸ்லீப் ஆயிட்டாங்க. பட் இது வந்து நிரந்தரம் நம்ம நம்ப கூடாது. நல்லா கரெக்டா 9:00 எழுந்தாங்கன்னா காலையில 9:00 வரைக்கும் எங்களை வச்சு செய்வாங்க மக்களே. அந்த வீடியோ நீங்க பாக்கல, மேல காட்சில குடுக்கறேன், நீங்க போய் பாருங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் நிறையவே நடந்திருக்கு. ஆமா, சோ இத்தோட லக்கி பேபி எப்ப எழுந்துப்பாங்கன்னா நைட் 1:30 ரொட்டி எழுந்துப்பாங்க. அப்புறம் 5:30 ரொட்டி எழுந்துப்பாங்க. 5:30 எழுந்துக்கும் போது பெருசா இது பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அப்படியே கயமையான்னு பேசிட்டு கம்மன் படுத்துருவாங்க. ஆனா 1:30 இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப டேஞ்சரஸ் வந்தா. ஆமா, நமக்கு தூக்கம் அப்பதான் வரும். அவ்வளவு வந்து ஏஞ்சி வாங்க விளையாடலாம்னு கூப்பிடுவா. பட் ஆனா நாங்க அப்ப வரல லைட் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப காமா கொஞ்சலாம் மாட்டோம், அப்படியே சைலண்டா இருப்போம், தூக்கியே வச்சுக்க மாட்டோம். அதே மாதிரி 9:00 அப்ப நாங்க யானையில போட மாட்டோம் பேபிய. ஏன்னா முன்னாடில யானையில போட்டு எடுக்கும் போது வேக்க 12:00 பேபி யானையில போடக்கூடாது, கேய் வந்து பூச்சா வந்து எடுத்துட்டு போயிடும். அதனால நாங்க அப்படியே இங்கே போட்டு தூங்க வச்சிடுறது. வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க, இதுல ஏதாவது நாங்க தப்பா பண்ணிருந்தோம் இல்ல சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நம்ம எக்கச்சக்கமான நபர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படினா கீழ ஐடி கொடுக்கறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம லக்கி பேபியோட சேனல் லக்கிஸ் வேர்ல்ட், அதுல வந்து டெய்லி லக்கி பேபி பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் சேனலோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் யா வேற வீடியோல உங்களை மீட் பண்றோம். இப்ப பை சொல்லிக்கலாமா? பை. வேற அல்லு லவ்ஸ் பிரியா.